ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிஏ இங்கிலீஷ் பத்தி. இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ், அது மட்டும் இல்லாம ப்ரைவேட் செக்டார்ஸில் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் செக்டாரில் வேலை கிடைக்குமா, இன்னும் வேறு என்ன ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும், எவ்வளோ சேலரி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இது படிக்கிறதுனால நமக்கு யூஸ் இருக்குமா அப்படிங்கிறத நிறைய க்வெஸ்சன்ஸ் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதை பற்றி தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை பார்க்குற புது நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இந்த பிஏ இங்கிலீஷை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடடா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்கள் டுவெல்த்தில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 50-55% நீங்கள் எடுத்திருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர், யூரோப்பியன் லிட்ரேச்சர், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோஸ், ட்ராமாஸ், நாவல்ஸ், ஷேக்ஸ்பியர் நடத்தின நாடகங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் அந்த கோர்சஸில் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமரை நல்லா டெப்த்தாக படிப்பீங்க, அதோட யூசேஜையும் நல்லா டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ வந்து இந்த இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுனால அடடா நம்ம இதனால் வரைக்கும் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே, இந்த மாதிரிலாம் தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் டெப்த்தாக படிப்பீங்க அந்த இங்கிலீஷ் கிராமரை. இங்கிலீஷ் எனக்கு பேஷன், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும், மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி இங்கிலீஷ்னா ஓகே ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த டியூரேஷன் எவ்வளோ பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுனால அப்படின்னா 3 இயர்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ரைவேட் காலேஜஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பாப்புலரான காலேஜஸாக இருந்தால் கண்டிப்பாக 50-80,000 வரைக்கும் இருக்கும். இதே கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சில காலேஜஸில் ஸ்காலர்ஷிப்போடையே நீங்கள் படிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க, ஒரு சில காலேஜஸில் மினிமம் அமௌண்ட் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அமையும். பெஸ்ட்டான காலேஜஸில் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நல்ல உங்களோட ஸ்கில்ஸை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். அதனால் நல்ல காலேஜை சூஸ் பண்ணி படிங்க. அடுத்து இந்த பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எம்ஏ பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணலாம், இல்லாட்டினா எம்பிஏ பண்ணலாம், இல்லாட்டினா பிஏ முடிச்சுட்டு லா உங்களுக்கு ஈஸியாக வரும், லா நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் லா கோர்சஸ் எல்எல்பி கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து இந்த எம்ஏ ஜேர்னலிசம், சோஷியாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரியும் பண்ணலாம். நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் பண்ணிங்கனாலும் நீங்கள் டீச்சர் லைனில் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அடுத்து இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுனால என்ன கவர்மெண்ட் செக்டார்ஸில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னென்னா நீங்கள் வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செட்டு நெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதி கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ப்ரொஃபஸர் ஆகலாம். இல்லாட்டினா நீங்கள் டிஎன்பிசி, ஆர்ஆர்பி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து படித்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து டிஃபென்ஸ் சர்வீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது ப்ரைவேட் செக்டர்ஸில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஜேர்னலிசம் அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் போகலாம். இந்த பிஏ இங்கிலீஷில் லிட்ரேச்சர் படிக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ரைட்டர் ஆகலாம், பிளாகர் ஆகலாம், உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து நிறையா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து சினிமா அந்த ஃபீல்டில் நீங்கள் போய் உங்களோட கெரியரை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்திக்கணும். இங்கிலீஷ் முடிச்சிருக்கனால உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டூரிசம் அந்த மாதிரி படித்து டூர் கைடு ஆகலாம். டூர் கைடுங்கிறது சாதாரணமாக இல்லைங்க, நல்ல நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் போனே டூர் கைடு போனீங்கன்னா நல்ல சேலரி பார்க்கலாம்.
கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்லேட்டர் ஆகலாங்க. டிரான்ஸ்லேட்டர்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வெளிநாடுக்கு போகும்போது அவங்களோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வளர்த்திக்கலாம். நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை வீட்லேயே ஹோம் டியூட்டர் ஆகலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பிஏ இங்கிலீஷ் படித்தா மட்டும் போதாது. பிஏ இங்கிலீஷ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் உங்களோட நாலேஜும் உங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அடுத்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா, நீ சோசியல் மீடியா மார்க்கெட்டர் ஆகலாம், ரைட்டர், பிளாகர், டீச்சர், ஈவெண்ட் மேனேஜர், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், டிரான்ஸ்லேட்டர், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நம்மளோட ஸ்கில்ஸையும் நம்மளோட நாலேஜையும் டெவலப் பண்ணிக்க கண்டிப்பாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சேலரிஸ்ன்னு பார்த்தோம்னா, பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா அதுக்கு நல்ல உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 50,000 ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் சேலரியை கெயின் பண்ணலாம். ஜாப் ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி அமையும். இவ்வளோதான் பர்டிகுலர் சேலரி அப்படின்னு இந்த பிஏ இங்கிலீஷ்க்கு மட்டும் கணக்கு போடவே முடியாதுங்க. நம்மளோட ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேலரி அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஏ இங்கிலீஷ் பற்றி நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. நம்ம வந்து எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த லைக்ஸ் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப என்தூசியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.